हेलो बच्चों नमस्कार। अमूल्य दरोहर अदावदु प्रीशियस हेरिटेज। अमूल्य अब्डिना प्राइसलेस विले मदिक्क मुडियाद, दरोहर अब्डिना सोत्तु सेल्वम। अदावदु अमूल्य दरोहर अब्डिन्रदल इंद लेसनल नम्म बैलेंस्ड एनवायरनमेंट अदावदु एनवायरनमेंट नम्म एप्पडी पाधुगाक्कणुम अब्डिन्रद पत्ति पार्क्क पोरोम। पार्ट का परिचय, इस पार्ट में प्रदूषण की समस्या पर विचार करते हुए वृक्षारोपण का महत्व बताया है। अदावद लेसन आक्चुला इंद पाड़त्तुल वंदु प्रदूषण अदावद पोल्यूशनोड प्रॉब्लम्स पत्तिय अंद विषयंगल नमक्कु एडुत्तु सोल्लि मरम नडुरदोड अवश्यम एन्न अप्पडिंगरत दान इंद लेसनल सोल्लिरुक्कांग। पाड़ का उद्देश्य इंद लेसनोड एम एन्नन्ना, एम वो प्रदूषण के प्रति जागरूक करना, नमक वो पोल्यूशन अवेयरनेस कोंडु वरणुम। अट द सेम टाइम वृक्षा लगाने की लिए प्रेरित करना, अदावद मरम नडुरद नम्मला इदु पण्णुम इम्प्रेस, अदावद नम्मला वो उत्साह पण्णिट्टु मरम नड वैक्कणुम अप्पडिंगरदुक्काग दान इंद लेसन। ओके, अदावद गर्मी की छुट्टियों होते ही हम जो है नाना नानी के घर जौनपुर पहुंच जाते हैं। अदावद समर हालिडेस वंदना नम्म एन्ना पण्रोम पाट्टी वीट्टुक्कु पोयिडरोम। अदु वंदु एक्चुअली जौनपुर अप्पडिंगर इडत्तुक्कु इवंगा पोयिरुक्कांग ताता पाट्टी वीट्टुक्कु। मेरे नाना नानाजी को पेड़ पौधे लगाने का बहुत शौक था, अदावद मरम सेडी कोडिला नडरदुल अवंग ताताक्कु रोम्बो इंट्रस्ट। अप्पो वंदु उन्होंने घर के अंदर भी और बाहर भी तरह तरह का जो है कई पेड़ लगा रखे हैं, नरेय वेरैटी ऑफ द नरेय प्लांटेशन पनी वच्चिरुक्कार। वेलियों उल्लियों वीट्टुक्कु नरेय वच्चिरुक्कार। अप्पो इस बार गर्मियों की छुट्टियों में जब हम नाना नानी के घर पहुंचते तो देखा कि नाना जी घर के आसपास नीम की पेड़ लगा अदावद पौधे लगा रहे थे, अदावद वेपमरम अदु नट्टिट्टिरुक्कार। இவங்க வீட்டுக்கு போகிறாங்க, நானாஜி வீட்டுக்கு போகும்பொழுது அவர் ஒரு பௌதா அதாவது ஒரு பிளான்டேஷன் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு செடி நட்டுட்ருக்காரு. அப்போது ஹமாரி கர் பௌஷ்னேஸ்கே குச் தேர் பாது ஹி வே பி கராகே. இவங்க போயிட்டு பசங்கள்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் அவரும் வீட்டு உள்ளே வரார். அது வரைக்கும் அவர் இந்த மரம் நட்டு இருந்தார். ஹம் சப் ஜப் ஜப் பி நானாஜி கே பாஸ் பைட்டே ஹே அவர் பாத்தே கர்த்தே तो वे पेड़ पौधे के बारे में नई नई बातें बताते थे। एपयेमें नम्म वंदु नानाजी कूड उक्कांदोम्ना अवर एन्ना पण्रारुन्ना मरंगळ पत्तियुम अंद चेडिगळ पत्तियुम ना अवर सप्लिंग्स नु सोल्रोम्ल अद पत्तियुम अवर पेसिट्टे इरुपारुम। अवदु पुदु पुदु विषयमा नई नई बातें अप्पडिंरांग, पुदु पुदु विषयत्तै वंदु सोल्लिट्टे इरुपार अद पत्तिला। उनका मानना था कि पेड़ पौधा भी हमारा माता पिता के समान ही है। அவர் என்ன நினைக்கிறார்னா, அதாவது பேட் பௌதார்கள மரம் செடி கொடிகள் இதெல்லாம் கூட நம்ம அம்மா அப்பா மாதிரி தான் அவரோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்ஃபார்மாக நம்பினார். அதுக்கடுத்தது வே ஹமே ஃபல் ஃபூல் அனாஜ் ஔஷதி ஆதி தேக்கர் ஹமாரா பாலன் கருத்து. ஏன் அந்த மாதிரி நினச்சார்னா, அந்த மரங்கள் வந்து நமக்கு பழங்கள் பூக்கள் நிறைய உணவு தானியங்கள் ஔஷதி அப்படின்னா அந்த ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அதெல்லாம் வந்து அந்த பிளான்ட்ஸ் நமக்கு தருது. ஸோ ஆதித்யக்கு அமாரா பாலன் கருத்தேன், நம்மளை எப்படி அம்மா அப்பா வந்து நம்மளை காப்பாற்றுறாங்களோ அந்த மாதிரி அதுவும் நம்மளை வந்து போஷாக்காக வச்சுக்குது. ஸோ அவர் அம்மா அப்பா தான் அப்படின்னு நினைக்கிறார். வே ஸ்வயம் சர்தி கர்மி தூப் தூல் வர்ஷா ஆதி சஹகர் ஹமே சுரக்ஷா பிரதான் கருத்தே ஹேன். அது எப்படின்னா, மரங்கள் வந்து நமக்கு வெப்பம், அது கர்மின்னா வெப்பம், தூப்பு அப்படின்னா வெயில், தூள் அப்படின்னா அந்த மிட்டி தூள் அப்படின்றாங்கல்ல ரொம்ப மணல் பொல்யூஷன் அதெல்லாம், வர்ஷா அப்படின்னா ரெயின். ஆதி சேகர் அதுதான் வல்ல எல்லாத்தையும் அது பொறுத்துக்கிட்டு அது உள்வாங்கிட்டு ஹமே சுரக்ஷா பிரதான் கருத்தேன் நம்மளை பத்திரமாக பார்த்துக்குது. அப்போ இஸ்லேயே பேடும் கி ரக்ஷா கர்னா ஹமாரா கர்த்தவிய. அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பேடும் கோ ரக்ஷா கர்ணா மரங்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை, அதாவது கர்த்தவியம் அப்படின்னா தட் இஸ் அவர் டியூட்டி அப்படின்றோம். அதாவது டியூட்டி கான்சியஸோடு நம்ம இருக்கணும். வயசு மேரே நானாஜி கபி கிசி பாத் பர் குஸ்ஸா நஹி ஹோதே தே,
என்னோடய அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து எந்த விஷயத்துக்காகவும் கோவப்பட மாட்டார். பரந்து ஆனால் பேடோங்கோ கட்னா, அதாவது பேடோங்கோ கட்டா தேக்கர் வி பகுத் துக்கி ஹோ ஜாத்தது, அதாவது மரங்களை யாராவது வெட்டினாங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ரொம்ப கடுமையாக கோபம் ஆகிடுவார், ரொம்ப வருத்தப்படுவார். உன்கி ஆங்கே பரா தித்தி, அவர் கண்ணெல்லாம் தண்ணி, அதாவது கண்ணீர் வந்து நிறைஞ்சிரும். பஹலேவே பேடு காட்டினே வாழைக்கோ வினயபூர்வக் சம்ஜாத்தே, அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ண பொலைட்லி அவங்கள யாரெல்லாம் மரம் வெட்டுறாங்களோ அவங்கள வந்து பொலைட்லி அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பார். பரந்து ந மான்யப்பர், அப்படியும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா வே குரோதி தோஜாத்தே, அவர் ரொம்ப கோபமாயிடுவார். கோபமாயிட்டு வே கேத்தே வஹ் யஹ் குலாடி ஹம் பேடும் பர் நகி அப்படின் பயரும் பர் மாறுறேன், அதாவது பயரும் பரி மாறினா, அதாவது நம்ம கா இந்த வந்து குலாடின்ற வந்து ஆக்ஸ், அதாவது அந்த கோடாலி, அதை வந்து நம்ம காலையே நம்ம வெட்டிக்கிற மாதிரி தான், அதாவது நம்ம மரத்தை வெட்டுற மாதிரி கணக்கு கிடையாது. ஏக் தி நானாஜி அப்பனே ஆஸ்பாஸ்கே சபி லோகோங்கோ கர்க்கே சாம்னே வாலா மைதான்மே புலாயா, அதாவது எல்லாரையும் கூப்பிட்றாரு, அதாவது ஒரு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில், அந்த ப்ளே கிரவுண்டில் எல்லாரையும் கூப்பிட்றாரு. அந்த அடோஸ் படோஸ்னால் நெய்பர்ஸ், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாரு. சப் நானாஜிக்கும் ஆதர் கருத்தது, அவங்க எல்லாம் நானாஜியை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இசிலேயே சப் மைதானமே ஜமா ஓகே, எல்லாம் என்ன பண்ணால் ஏக், அதாவது எல்லாருமே என்னது, அதாவது அது ஒரு கெட்டு குதிர மாதிரி உடனே எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. அங்கே ஜமா ஹோ ஜானா அசம்பிள், எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. நானாஜிக்கோ நான் சப்கோ வகா ஆனைக்கிலேயே தன்யவாத் தியம், எல்லோரும் அங்கே வந்துட்டீங்க. ஸோ அவர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு சப் ஜான்தே ஹே கி, அதாவது ஹம் பிரதூஷன் கி அநேக் சமஸ்யாவோசே கேரே ஹுயே, எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து பொல்யூஷனால் இப்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஆயிடுச்சு, அதனால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் கடுமையாக. பிரதூஷன் எதி இசை பிரகார் படுத்தே ஜாயகா, அப்போது இதே மாதிரி பிரதூஷணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா ஹமாரே வினாஷ்கா அதாவது காரன் ஹோ சக்தா, நம்மளோட அழிவுக்கு இதுவே ஒரு காரணமாகிடும். எதி ஹம் இசி பிரகார் பேட்கோ காட்டு ரஹேன், இதே மாதிரி நம்ம வந்து மரங்களெல்லாம் வெட்டிகிட்டே இருந்தோம்னா பரியாவரன்கா சந்தூலன் வந்து பிகட ஜாயகா, அதாவது ஒரு என்வரான்மெண்ட்டோட பேலன்ஸ் வந்து இதாகிடும், அதாவது இம்பேலன்ஸ் ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா சாஸ் லேப்பானா பி கட்டினோ ஜாயகா, முஷ்கிலாகிடும், அதாவது நம்ம மூச்சு வாங்கிறது கூட கஷ்டமாகிடும். அப்போது பேட் வந்து நகி ஓங்கேத்தோ வருஷா பி நெய் ஹோகா, மரம் இல்லைன்னா மழை கிடையாது, அதே மாதிரி நம்ம ஆக்சிஜன் நகி ஹோகி, ஆக்சிஜன் இருக்காது அப்போ ஜல் பி நகி ஹோகா, தண்ணியும் இருக்காது. இந்த மாதிரி வாதாவரணமே ஹம் ஜீவித் கைசர் ஏங்கே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் சரௌண்டிங்ஸில் நம்ம எப்படி ஹவு கேன் வி லிவ், அது முடியாத போயிடும். அப்போ பேடி அமாரா ஆஜ அவர் பேடுகி அமாரா கல், அதாவது இன்றைக்கு அப்போ அதாவது ப்ரெசன்ட் மட்டும் இல்லை, மரம் வந்து இன்னையோட ப்ரெசன்ட் நம்மளோட ப்ரெசன்ட் கிடையாது, ஃப்யூச்சரும் அதான், அதாவது நமக்கு கல்னா நாளை, ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஃப்யூச்சர்னு வச்சுக்கணும், நம்மளோட நாளையும் அந்த மரங்களை வச்சு தான் இருக்குது. அதாவது எதி ஹமே அப்பனா கல்கோ சுரக்ஷித் கர்ணாயத்தோ பேடும் ஜங்குளும்க்கு சுரக்ஷா கர்ணி ஹோகி, புரியுதா, நாளைய நம்ம நாளைய வந்து நம்ம செக்யூர் பண்ணணும்னா இவங்க, அதாவது ஜங்கிள் டீஃபாரஸ்டேஷன் ஆகிறத தடுக்கணும், மரங்களை கட் பண்ண விடக்கூடாது. அதாவது ஹம் மாணவங்காகி நெஹி பசு பக்ஷியங்காபி ஜீவன் ஜோ பி பேடும் பரிகி நிர்பர், இப்போ மனுஷன் மட்டும் நம்ம டிபெண்ட் கிடையாது, அதாவது விலங்குகளும் பறவைகளும் கூட நம்ம பேட, அதாவது மரங்களை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நானாஜிக்கு பாத்தே தியான்ஸை சுன்றைத்தி, அதாவது எல்லோரையும் நாங்கள்லாம் வந்து தாத்தா சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தோம், கி பூமி கோ உப்ஜாவு பனானே மே பேடு சாயாக்க, அதாவது இது ப்ரொடக்டிவாக மண இந்த பூமியை வச்சுக்கணுன்னா அது வந்து அதனோட மரங்களோட உதவி இல்லாமல் நம்ம பேடை வந்து ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்க முடியாது, இல்லைன்னா எல்லாம் டிசர்ட் கண்டிஷன் தான் போயிடும். அப்போ பேடோக்கி அந்த ஷீத்தல்தா சே ஹீ வர்ஷா ஹோத்திய, அதாவது அந்த மரங்கள்லேருந்து நம்ம ஒரு குளிர்ச்சி கிடைக்கிறதுல ஷீத்தல் ஜெல் அப்படின்னா அது கோல்டு வாட்டர், கூலிங் வாட்டர் அப்படின்றோம்ல ஷீத்தல், அப்போ அந்த ஷீத்தல்தா அப்படின்னா அந்த அந்த கூலிங்னஸால தான் நமக்கு வர்ஷாவே வருது, மழையே வருது. இத்தனா ஹீ நகி, இது மட்டும் இல்லாமல் பேடும் சே வாயு அவர் துவனி பிரதூஷன்கி பி நியந்திரித் கியா ஜா சக்தாக, அதாவது நம்ம வந்து சவுண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் கூட நம்ம வந்து மரம் வைக்கிறதால அவாய்ட் பண்ண முடியும். விருக்ஷா வந்து ஜீவன்கி அனுமோல் தரோகர, இதுதான் நம்ம லெசனோட டைட்டிலே தான், அதாவது அதாவது ப்ரைஸ்லெஸ் சொத்துன்றது உண்மையாலுமே நம்மளோட அந்த மரங்கள் தான். ஏ அதாவது கார்பன் டை ஆக்சைடுக்கோ கிரகன் கற்கே ஹமே பிராண்வாயு ஆக்சிஜன் தேத்தேன்,
இது வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குது. அதே மாதிரி விருக்ஷாஹி ஹம் மனுஷக்கோ ஹித் கர்னே வாலா மகான் உபகாரி, மனுஷனுக்கு நல்லது செய்ய வேண்டிய ஒரு நல்லது செய்துட்டுருக்கிற ஒரு உபகாரி, அதாவது ஒரு மகான் உபகாரி வந்து யார் அப்படின்னா அவர் மரங்கள் தான். அப்போது ஆஜ்கல் வந்து வாயு மண்டலமே பிராண்வாயு கம் ஹோ ரஹி ஹே. இப்போ பிரான் வாயு ஆக்சுவலாக ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வளிமண்டலத்தில் வந்து அட்மாஸ்பியரில் குறைஞ்சிட்டே வருது, அதுக்கு பதிலாக பாய்சனஸ் கேஸஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வருது. விஷயலி கேஸ் வந்து படுறையே. இதனால தான் குளோபல் வார்மிங் அப்படின்றது இப்போ வந்துருச்சு, புரியுதாமா? அதாவது புவி வெப்பமடைதல் அப்படின்றோம்ல, குளோபல் வார்மிங்க்கு சமஸ்யா வந்து பைதா ஹுயிஹ அது வந்திருக்கு. அப்போ பரியாவரன் வந்து சங்கரக்ஷன், அதாவது பரியாவரன்னா என்ன, என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும், அதுதான் வந்து நமக்கு ஏகமாத்திர உபாய், அதுதான் நமக்கு நல்லது, அதுதான் ஒரே ஒரு ஐடியா. அப்போது ஹமே இஸ் சத்தியக்கோ சமஜனாச்சே, இந்த உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் கி யதி ஏக் அக்கேலா பேடுகி, புரியுதாப்பா? அதாவது ஒரு அதாவது சார் மனுஷிக்கு ஆக்சிஜனுக்கு அவசியக்கத்தாக்கோ பூரா கர்சக்த, ஒரு மரம் இருந்தாவே அது நாலு மனுஷனோட அதாவது ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட்டை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிவிடும். ஸோ தோ அதிக்ஸே அதிக், எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பேடு பௌதா வந்து நம்ம என்ன பண்ணோம், லகாக்கர் ஹம் கித்தினி ஜல்தி பரியாவரன்கோ சுத் பனானேமே சஹயோ கர்சக்தே ஓ கர்ணா, அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து சஹயோகம் பண்ணி அசிஸ்டன்ட் பண்ணி மரங்களை நிறைய நடணுமோ அந்த அளவுக்கு நடணும். ஹம் அப்னா ஹீ நெய் பூரே அந்த ஜீவ் ஜந்துக்காக ஹித்மே காரிய கர் சக்தே, அதாவது இது நமக்காக மட்டும் ஆக்சுவலாக நம்ம செய்யலை, இது வந்து ஃபுல்லாக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவ் ஜந்து இருக்குல்ல, அத்தனை அதாவது எல்லா உயிர்க்கும் கிரியேச்சர்ஸ்க்காகவும் நம்ம இதை செஞ்சே ஆகணும். அதாவது ஹம் இஸ் அமூல்ய துரோகருக்கு ரக்ஷா கர் சக்தே ஹே, அதாவது இந்த அமூல்ய துரோகர்ன்றால அதை விளைவிக்க முடியாத சொத்து, இதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் இருக்குல்ல, கம்மிங் ஜெனரேஷன், அவங்களுக்கு நம்ம இதை கொடுத்தாகணும். சப்னே நானாஜிக்கு பாத்தோக்கும் அதாவது மான்னேக்கு பிரதிஜாலி, எல்லாருமே வந்து அவர் தாத்தா வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. மைனபி வந்து நிச்சயக்கியா, நான் கூட வந்து நிச்சயக்கிறேன்னா நான் கூட இன்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறேன், அதை நான் கூட ஒரு முடிவு எடுத்துட்டேன் கி பேடு லகாக்கர் அப்னா கர்த்தவிய பூரா கர்னேக்கு சாத் சாத், அதாவது நான் வந்து என்னோடய கர்த்தவியம்னா என்ன, என்னோடய டியூட்டியை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் மித்ரோ சேபி பரியாவரன்கி ரக்ஷாக்கா, அதாவது ஆக்ர கருங்கி, அதாவது நான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன், அதாவது நம்ம என்ன பண்ண முடியும், அதாவது ப்ரொடெக்ட் த என்வான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ரிக்வஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டோரிப்பா இது. ஓகே, தேங்க்யூ.